ஸ்ரீஹப்பதியான பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார், உலக பிரசித்தம். அதுல ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், ஸ்ரீ ராமாவதாரம், இந்த ரெண்டு அவதாரங்களையும் பூர்ணாவதாரம்னு சொல்ற வழக்கம். ஒருவர பகவான், கடவுள், இறைவன் என்று எப்ப சொல்லலாம்? ஆச்சரியங்கள்லாம், அற்புதங்கள்லாம் பகவத் விஷயத்துல உண்டு, பகவத் அவதாரங்கள்ல உண்டு, அவதார புருஷர்களுடைய சரித்திரத்திலையும் உண்டு. எல்லா அவதார புருஷர்களுடைய சரித்திரத்திலையும் அற்புதங்கள்லாம் உண்டு. ஆனா அற்புதங்களை காண்பிச்சதுனால மட்டிலும் ஒருத்தர கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியுமா? பரீட்சையே படிக்காம உனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வேணுமா? அப்படி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டா படிக்காமையே அவர் கொடுக்கறாரு, கடவுள் தான் அவர் அப்படின்னு அற்புதங்களை காண்பிக்க 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 அவர் கடவுள் கடவுள்னு சொல்ல முடியுமா? அப்போ அற்புதத்தை காண்பிச்சா அவர் கடவுள் இல்ல, மெஜிஷியன். அவர் கடவுள் ஆயிட மாட்டார். உலகம் பூரா நம்ம ஏமாறுறது அந்த மேஜிக்கால. மெஜிஷியனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் தெரியணும். அப்போ கடவுள் பகவான் சொல்லணும்னா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அதுக்கு பிராமாணிகத்துவம் வேணும், அதாவது குணபரிபூர்த்தி வேணும், ஞான பரிபூர்த்தி வேணும், சச்சரித்திரம் வேணும். ராமாவதாரம் பூரா எந்த ஆச்சரியமுமே காண்பிக்கவே இல்லை ராமர். இருந்தாலும் ராமர கடவுள்னு சொல்லலையா நம்ம? கண்ணன்னாலே பிரேம, உலகத்தையே மோகிக்க செய்யறவன் அல்லவோ அவன். அவனுடைய கலைக்கு கலை, வேணுகானத்துக்கு வேணுகானம், நர்த்தனத்துக்கு நர்த்தனம், அழகுக்கு அழகு, சகல குணங்களுக்கும் குணம், சாரித்திரத்துக்கு சாரித்திரம், அவன் இடத்துல எதுதான் இல்ல. அவன் எல்லாத்திலையும் சிறந்தவன். சாட்சான் மதன சௌந்தர்ய சாட்சான் மதன சௌந்தர்ய ரகசம் சாட்சான் மதன கோடி சௌந்தர்ய ரகசம் கர கோபால மூர்த்தி லீலைகள்னா யாருமே தலைப்பு கொடுப்பா? கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்னு கொடுக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் வாழ்க்கையே லீலையா விளையாட்டா விளையாடினவனா. நம்மளாம் விளையாட்ட கூட சீரியஸா இருப்போம் இல்லையா, விளையாட்ட கூட சீரியஸா எடுத்துப்போம். அவன் வாழ்க்கையே விளையாட்டா விளையாடினவன். சாட்சி மாத்திரம், சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ அவமானமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாமே அவன். அதனால தானே கீதையில உபதேசம் பண்றான், சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயம்னு. உபதேசம் பண்ணா அதன்படி இருக்கணுமா? அதுதான் கஷ்டம். அதனாலதான் மைக்கு பிடிச்சுன்னு பேசவே கூடாது. ராம கதையை விட கிருஷ்ணனுக்கு தான் கஷ்டங்கள்லாம் அதிகம். பார்த்தா என்னமோ ராமர் தான் ரொம்ப அழுதார், நிறைய கஷ்டப்பட்டார்னு தோணுமே தவிர கிருஷ்ணன் பிறந்ததே ஜெயில்ல. பெற்றோர்கள்லாம் கை விலங்கு கால் விலங்கு போட்டிருக்கு, ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாது. பிறந்த குழந்தை வேற ஊரை அண்டி பழக்க வேண்டிய நிலைமை பிறந்த அன்னிக்கே. பிறந்த அந்த அண்டின ஊர்லயும் ஜாலியா ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்கல, மாடு மேய்ச்சு உடைச்சு சோறு திங்கிறான். அப்போ கிருஷ்ணலீலைய சந்தோஷமா தன் சரித்திரத்தை ஆக்கினுட்டான். சொல்ற சுகரும் சந்தோஷமா சொல்றார், கேட்கிற பரீட்சத்துக்கும் தாபம் சாபம் பாபம் எல்லாம் மறந்துடுச்சு. சுகர் அத சொல்றார், ராஜதானி ததசாபூதே ராஜதானி ததசாபூதே சர்வயாரவ பூபுஜாயி
மதுராயாம் மதுராயா பகவான் மதுரா மதுரா பகவாயாயான் நித்யம் சந்நிஹித்வா நித்யம் சந்நிஹித்வா மதுரா பகவாயானே பகவான் யத்ர நித்யம் சந்நிஹித்வா ஹரி 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 நித்யம் சந்நிஹித்வா ஹரி. கிருஷ்ணிகள், அந்தகர்கள், போஜர்கள் என்று மூன்று பிரிவு இருந்ததான். குவாலியர், ஆக்ரா, மதுரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மூன்றையும் சேர்த்து போஜராஜ்யம் என்று கம்சன் தானே போஜ ராஜாவா ஆனா. உண்மையில உக்ரசேனர் தான் ராஜா, அவ அப்பா பேரு உக்ரசேனர், கம்சனுடைய பிதா. ஆனா அந்த உக்ரசேனரா அரசாட்சி புரிய விடாத எல்லாமே பேருக்கு ராஜாவா உக்ரசேனர் உக்காத்தி வச்சான். தான் தான் எல்லாம் பண்றான் சில பேர் மாதிரி. எல்லாமே அப்பவே ஆரம்பம் போல இருக்கு. தான் தான் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான். உக்ரசேனரை எதையும் ஆள விடுறதில்ல. தானே எல்லா அதர்ம காரியங்களும் பண்றான், அட்டகாசம் பண்றான். எங்கெல்லாம் தர்ம காரியங்கள் நடக்கிறதோ எல்லாத்தையும் கெடுக்கிறான், யாரையும் வாழ விடுறதில்ல. அவ்வளவு வஞ்சகனாகவும் அவ்வளவு முரடனாகவும் இருக்கான் இந்த கம்சன். ஒரு சமயம் இந்த கம்சனுடைய ஒன்று விட்ட சகோதரி தேவகிக்கும் வசுதேவர் என்கின்றவருக்கும் கல்யாணம். கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா லட்சக்கணக்கான ஜனங்கள் கல்யாண ஊர்வலத்துல போறார்கள். கம்சனே சாரத்தியம் பண்றான், தேர சடக் 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 சடக்னு ஓட்டுறான். தேர ஓட்டி போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அங்க ஒரு அசரீரமாக்கு ஒரு குரல் கேட்டுதான். அஸ்யாஸ்வாமஷ்டமோ கர்பஹ அந்தாயாம் வகசே அபுதா அபுதா ஹே முட்டாளே அப்படின்னு ஒரு குரல் கேட்டுதான். அபுதான் சம்ஸ்கிருதத்துல சொன்னா வேணா தலையாட்டலாம் பகுதாரி ராகம்னு. ஹே முட்டாளே தலையாட்ட முடியுமா? ஒரு குரல் கேட்டுதான், ஹே முட்டாளேன்னு திடீர்னு ஒரு குரல். திடீர்னு நிசப்தமா இருக்கும்பொழுது ஒரு குரல் திடீர்னு முட்டாளேன்னு கேட்டதுன்னா ஜனங்கள்லாம் போறது, எல்லா ஜனங்களும் லட்சக்கணக்கான ஜனங்கள் போறது. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா ஹாசியமா சொல்லுவார், யாரும் திரும்பி பார்க்கலையாம் குரல் கேட்டதும். கம்சன் மட்டும் ஹே முட்டாளேனதும் யாரும் என்ன கூப்பிடுறாளே அப்படின்னு திரும்பி பார்த்தான். தெரிஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு. உடனே அந்த அசரீர வாக்கு சொல்லித்து, எந்த உன் தங்கைய ரதத்துல வைத்து கொண்டு சாரத்தியம் பண்ணுகிறாயோ அந்த உன்னுடைய தங்கையினுடைய எட்டாவது கர்ப்பம் உனக்கு மிருத்யு, உனக்கு மரணம் சொன்னதுமே எட்டாவது குழந்தைதானே, எட்டாவது குழந்தைதானே மிருத்யு, எட்டு பத்து வருஷம் இருக்க போறோம், அப்பாடா அப்படின்னு தோணும் இல்லையா? அதுதான் யாருக்குமே தோணாதான். இங்க கூட சென்னா சொல்லுவார், எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான் தெரியும், டேட் ஆஃப் டெத் தெரியாது. நல்ல வேளையா டேட் ஆஃப் டெத் தெரியாததுனாலதான் பர்த்டே பர்த்டேன்னு பிறந்த நாள் பிறந்த நாள்னு கொண்டாடிக்கணும். டேட் ஆஃப் டெத் மட்டும் தெரிஞ்சுடுத்துனா எவனாவது ஒத்தனாவது பிறந்த நாள் கொண்டாடுவனும். ஒரு வருஷம் போயிடுது, இன்னும் ஒரு வருஷம் ஆயுசு கம்மியாருது, இன்னும் ஒரு வருஷம் ஆயுசு. 70 வயசுல 90 வயசுல சாக போறோம் தெரிஞ்சா கூட 90 வயசுலயே அல்பாயுசுல போயிட போறேனோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லும்படி, அதுதான் மரண பயம்ங்கிறது. எல்லாரையும் அப்படி ஆட்டி வைக்குமா? தான் பிட்டர் ட்ரூத், பெட்டர் தி ட்ரூத். ஆனா அப்படிதானே தோணும். ஆனா இந்த கம்சனுக்கு தான் ஒரு போகக்கூடாது, மத்த எத்தனை பேர் தன்னுடைய உயிருக்கு பர்த்தியா வாங்கினாலும் எத்தனை பேரை கொலை பண்ணாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டு. அது தப்பு இல்லையா? தான் வாழணும்னு நினைக்கலாம். எல்லாரையும் கொலை பண்ற தேவகி நீ இருந்தாதானே உன் குழந்தை இருக்கிறதுக்கு நான் கூந்தலை பற்றினா உடனே தலைய சீவனேன்னு கிளம்பினான். வசுதேவரோ சாமம் தானம் வேதம் தண்டம் எந்த நியத்தியை கொண்டு தேவகிய காப்பாத்தலாம்னு துடிக்கிறார். அப்பதான் அவருக்கு தோணித்து, நல்ல யோசனை தோணித்து. கம்சா இதபார், உன்னுடைய இந்த தங்கைனால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, குழந்தைகள்னாலதானே ஆபத்து. பொறக்க 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 குழந்தைகள் எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன், இவளை விட்டுடுப்பா, இவளுடைய உயிர் காப்பாத்திண்டா போறோம்னு தோணி போயிடுச்சு வசுதேவர். கம்சனுக்கும் நல்ல யோஜனைன்னு தோணித்து, சரி
அப்படின்னா. ஆனா தேவகியோடைய நிலைமை நினைச்சு பார்க்கணும். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், கல்யாணம் ஆனா எல்லாருக்கும் முதல் நாள் கிரகப்பிரவேசம், தேவகிக்கு மட்டும் காரா கிரகப்பிரவேசம். கிரகப்பிரவேசம் இல்ல, காரா கிரகப்பிரவேசம், ஜெயில் வாசம். ஜெயில போட்டுப்டா அழறா தேவகி. யாருக்குமே எந்த ஒரு ஸ்திரீக்கும் தான் அம்மா ஆயிட்டோன்னா அந்த ஒரு நிமிஷம் தானே பொன்னான நிமிஷமா தோணும். தேவகிக்கு மனசுல பீதியம், குழந்தை பிறந்துட போறதே, பிறந்துட போறதே, பிறந்தா கம்சன் கொலை பண்ணிடுவானே, கம்சன் கொலை பண்ணிடுவானேன்னு அவளை நினைக்க நினைக்க. கம்சனும் ஒரு குழந்தையும் விட்டு வைக்கலையாம். ஒவ்வொரு குழந்தையா தேவகி கண்ணு முன்னாடியே, ஒவ்வொரு குழந்தையா துணி தோக்கிறது போல மதுரா ஜெயில் கதவுல அந்த செவுத்துல மோதி 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 ஆறு குழந்தைகளை கொன்னான் கண் முன்னாடி. தேவகி கண் முன்னாடி அவ்வளோ கத்தரா, உலகத்தையே காப்பாத்துறியே சர்வேஸ்வரா, உலகத்தையே அண்ட கோட்டிகளையும் உன் குட்சியில வச்சு காப்பாத்துற உனக்கு என் ஒத்திய காப்பாத்துறது பாரமா ப்ரோவ பாரமா ப்ரோவ பாரமா. ஆவணி மாசம், ரோகிணி நட்சத்திரம், அர்த்தராத்திரி, கிருஷ்ணபட்சம், அஷ்டமி திதி, முதல் கோகுலாஷ்டமி. எப்படி இருந்திருக்கும் தேவகி பாக்குறா? கும்மிருட்டான ஒரு ஜெயில திடீர்னு ஒரு ஒளி வெள்ளமா பளிச்சன பழி இருந்தது. என்னது கண்ணை தேய்ச்சின்னு பாக்குறா தேவகியும் வசுதேவரும். பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஒளி வெளிச்சத்துக்கு மத்தியில சின்ன கண்ணன் குருவாயூரப்பன் சதுர்புஜத்தோட அவதாரம் பண்ணி காட்சி கொடுக்கிறான். நாம் தமற்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் அற்புதம் பாலகம். அற்புதனான பாலகன் நினைச்சுக்கிறானா, ஏன் நாலு கையோட சங்கம் சக்கரம் கத பதுமத்தோட அவதாரம் பண்ணணும், ரெண்டு கையோட அவதாரம் பண்ணா போறாதோ? கிருஷ்ணன் நினைச்சிருந்தானா, அம்மா பாவம் ஜெயில குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமான் கூட கொடுக்க முடியலையே நம்ம குழந்தைக்கு அப்படின்னு வருத்தப்படுவா இல்லையா? எந்த அம்மாவுக்கும் ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு ஜெயில கிடக்கேனே, இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு, ஒரு ஊரலாவது, ஒரு காத்தாடியாவது, ஒரு கிளுக்கிளிப்பையாவது வாங்கி தரக்கூடாதோன்னு எங்கேயாவது தேவகி அம்மா வருத்தப்பட போறாளேன்னு வைகுண்டத்திலேந்தே சங்கம்ங்கிற ஊதலை எடுத்துன்னு வந்துட்டானாம், வைகுண்டத்திலேந்தே காத்தாடிங்கிற சக்கரத்தை எடுத்துன்னு வந்துட்டானாம், வைகுண்டத்திலேந்தே கதங்கிற கிளுகிளிப்பை எடுத்துன்னு வந்துட்டானாம். அற்புதம் பாலகம். எல்லா குழந்தைகளும் பிறந்தா அஜ்ஞானம் பிறக்கும் நமக்கு. குழந்தை அழுதுனா கூட அழுவோம், குழந்தை சிரிச்சதுன்னா கூட சிரிப்போம். குழந்தை பிறந்தா அஜ்ஞானம் பிறக்கும். இந்த குழந்தை பிறந்ததுமே பெற்றோர்களுக்கு அஜ்ஞானம் பிறக்க வேண்டி இருக்க ஞானம் பிறந்துடுதா, அதனால அற்புதம் பாலகம். எப்படி ஞானம் பிறந்ததுன்னு சொல்ல முடியும்னா, ஸ்தோத்திரம் அப்படி பண்றார்கள் பாகவதத்துல. ஒரு அம்மா கட்டிக்கரும்பே கண்ணே மணியே முத்தே அப்படின்னு தானே கொஞ்சுவா,
இந்த அம்மாவுக்கு ஞானம் பிறக்க பிறந்தது சாட்சாத் பரபிரம்மம் அல்லவோ, அதனால அவ சொல்றா ரூபம் எத்தத் பிராகுர வியக்தமாத்யம் பிரம்ம ஜோதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்துவம் சாட்சாத் விஷ்ணுரத்யாத்ம தீபா. பேர்பட்டவன் எனக்கு பிறந்திருக்க, அக்ஷரமாய் அநாமமாய் அரூபமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூட்டஸ்தமாய் இருக்கிற பரம்பொருள் யோகிகளுக்கு கூட கிடைக்காத அந்த பரம்பொருள் என்ன அம்மானு கூப்பிடணும்னு வந்தையா கண்ணா? எனக்குன்னு பிறந்த என்னுடைய மாதவனா நீ, மாதவ மாமவ தேவ மாதவ மாமவ தேவ மாதவ மாமவ தேவா. கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல கிருஷ்ணா மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யதுகுல மாதவ மாமவ தேவா கிருஷ்ணா யாதவ கிருஷ்ணா யது குல கிருஷ்ணா யது குல கிருஷ்ணா கிருஷ்ணா சதுர்புஜத்த ரூபத்தை மறைச்சு சியாமள வர்ணமா குட்டில குந்தளத்தோட கருகருங்கிற கூந்தல் அந்த அழகான கேசம் பார்வை குருகுருங்கிற பார்வையோட உடனே குட்டி கை குஞ்சு விரல காண்பிச்சு அம்மா தரி இமாம் கோகுலம் நய ஒரு கால் கம்சனை கண்டு பயந்தீர்களானால் என்ன கோகுலத்துல கொண்டு விடுங்கள். உடனே அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் போறார் டனார்னு தானே கை விலங்கு விடுறது கால் விலங்கு விடுறது தானே ஜெயில் கதவு திறக்கிறது தானே ஜெயிலர்கள்லாம் கொரட்டை விட்டுன்னு தூங்குறா தானே யமுனை வழி விடுறது தானே கொற்ற மழையில ஆதிசேஷன் கொடை பிடிக்க அதனால்தான் கிருஷ்ண அவதாரம்ங்கிறதுனாலதான் இன்னி கூட மழை பொழியறது போல இருக்கு மார்கழி மாசமா இருந்தாலும். அப்போ கொற்ற மழையில தானே கொடை பிடிக்க எல்லாம் தானே 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 நடக்கிறது. கோகுலத்துக்கு வந்தார் வசுதேவர், குழந்தைய அங்க யசோத பக்கத்துல விட்டார். அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டார். யசோதைக்கு பிறந்திருக்கியா அந்த பெண் குழந்தை? விட்டார் கண்ணனன்னு சொல்ல மனசு வருமா? பெண் குழந்தைய கையில எடுத்துட்டார் கண்ணனை மனசுல எடுத்துட்டாராம். கண்ணனை போய் விட்டுட்டு வர மனசு வருமா யாருக்காவது? கண்ணனை மனசுல எடுத்துட்டு மறுபடியும் அங்கேந்து வரார். அங்கேந்து தலை விரிகோலமா எட்டாவது குழந்தை, என்ன கொல்லக்கூடிய குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தான். அங்கேந்து செக்கசவேன்னு கண்கள் பிரகாசிக்க தலைவிரி கோலமா அங்கேந்து வந்து வாழை உருவி கொண்டு அந்த குழந்தைய வழக்கம் போல எடுத்து துணி தோக்கிறது போல கல்லுல மோதி தொகைச்சுடலாம் அப்படின்னு அப்படி தூக்கினானோ இல்லையோ அந்த பெண் குழந்தை விட்டுதான் ஒரு உதை, அநேகமா கம்சன் வாங்குற முதல் உதை. உடனே சாயுதாட்ட மகாபூஜா ஆகாசத்துல போய் எட்டு புஜங்களோட எட்டு ஆயுதங்களோட தேவி பிரகாசிக்கிறா, யோக மாய பிரகாசிக்கிறா. சொன்னாளா கம்சா அனாவசியமா சாது ஹிம்ச பண்ணிட்டு இருக்காத, உன்னை கொல்லக்கூடிய குழந்தை ஓரிடத்தில் பிறந்து ஒருத்தி மகனாய் ஓரிடத்தில் வளருகிறான் அப்படின்னு சொன்னதுமே மறைஞ்சுட்டா தேவி, மறைஞ்சுட்டா தேவி மறைஞ்சா. கம்சன் தலையில கைய வச்சு நோக்காந்துண்டா, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அதர்மம் பண்ணினா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தலையில கை வச்சுட்டு உட்கார வேண்டியதுதான் காண்பிக்கிறது. கம்சன் இங்க உக்காந்தானே தவிர அங்க கோகுலத்துல பெரிய கொண்டாட்டமா, இங்கேந்து ஓடி வந்து பார்க்கணும் பார்க்கணும் வராருக்கணும். ஒரு கோபிக்கே இன்னொரு கோபிக்கை என்னிடத்துல பேசுறா, யசோதைக்கு குழந்தை பிறந்திருக்காமே பாத்தியாடி பாத்தியா? உன்னை இவ சொல்றாளா இன்னொரு கோபிக்கை பாக்கறதாவது இங்கேந்து போய் பிறந்த குழந்தைய பாக்கலானா அதுதான்டி உருட்டி விரிச்சு உருட்டி விரிச்சு என்ன முதல்ல பாக்குறது அப்படின்னு அந்த கோபிக்கை சொல்றாளாம். அந்த லக்ஷ்மி நாராயணாள் தான் இந்த குழந்தைய காப்பாத்தனும் அப்படின்னதுமே குழந்தை இங்கு பேசுறதா, இங்கு இங்கு பொதுவா குழந்தைகள்னா முதல் வார்த்தை இங்கு தானே பேசும், இங்கி இங்கு இங்கி இங்கி அப்படின்னு பேசும். அந்த தோரணியா கண்ணன் பேசுறானோன்னா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் அந்த தோரணியா பேசலையா,
இந்த கோபிக்க திருஷ்டி போடாத லக்ஷ்மி நாராயணால் தான் காப்பாத்தனம்னு கைய எங்கேயோ அங்க தூக்குறாளே கண்ணன் சொல்றானா, அந்த லக்ஷ்மி நாராயணால் அங்கு இல்ல இங்கு அப்படின்னு ஷியாம ஜுலாவதி ஜனனி பலனா, 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 ஷியாம ஜுலாவதி ஜனனி அதி அனுராக புர சரகாவதி, அதி அனுராக சனகாயவதி பிரபுலித மனஹோதி நந்தகரணி, பிரபுலித மனஹோதி நந்தகரணி பலனா, ஷியாம ஜுலாவதி ஜனனி அதி அனுராக புர சனகாயவதி பிரபுலித மனஹோதி நந்தகரணி ஷியாம ஜுலாவதி ஜனனி. உமங்கி உமங்கி பிரபுவே, உமங்கி உமங்கி பிரபு புஜா பிரசாரத, உமங்கி உமங்கி பிரபு புஜா பிரசாரத, உமங்கி உமங்கி பிரபு ஜனனி ஜனனி. கண்ணன் தவழும் போதும் விஷமம் பண்ணுவானாம், தளர்நட நடக்கும் பொழுதும் விஷமம் பண்ணுவானாம், அதிக விஷம். ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு வீடா போய் வெண்ணை திருடுறான், வெண்ணை திருடுற வியாஜத்துல மனச திருடுவானா தத்துவம். இங்கேயும் வெண்ணை திருடுறான்ங்கிறது விளையாட்டு, அந்த தத்துவம் மனசு வெண்ண மாதிரி விளவிளேன்னு இருந்தா அந்த மனச திருடுவானா. ஒரு நாள் கோபிகை வந்து சொல்றா, இப்படி வெண்ணை திருடினா அப்படி வெண்ணை திருடினான். யசோதா சொன்னாலாம், சும்மா அங்கேருந்து வந்து வெண்ணை திருடினா வெண்ணை திருடினான்னு சொல்லாது, கையோட பிடிச்சுண்டு வா நான் நம்புறேன். இது தெரிஞ்சு கொடுத்து கண்ணனுக்கு, கையோட பிடிச்சுண்டு வா நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கான். அவனா சர்வஜ்ஞனாச்சே, சர்வஜ்ஞேச்ச முக்தியேச்ச சர்வஜ்ஞன், ஆனா ஒன்னும் தெரியாது, எல்லாம் தெரியும் ஆனா ஒன்னும் தெரியாது. அதானே அந்த காம்பினேஷன் தானே கண்ணன் இடத்துல அழகு. அவன் பார்த்தான், ஒரே சமயம் எல்லார் வீட்டிலையும் பல கண்ணனா ரூபங்கள் எடுத்துட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வெண்ணை திருடுறான். ஒரே சமயம் ஒவ்வொரு வீட்டிலையா ஒவ்வொரு வீட்டிலையா 20-30 வீட்டுல 20-30 கிருஷ்ணனா மாறி 20-30 வெண்ணவானையும் திருடுறான். கையோட பிடிச்சுட்டான், அந்தந்த வீட்டு கோபிக்கே பிடிச்சுட்டான். பிடிச்சு அங்கேருந்து, பத்தியா உங்க அம்மா சொல்லிருக்கா கையோட இழுத்துன்னு வந்தாதான் நம்புவேன்னு, வா இப்ப வா என்ன பண்றேன் பா அப்படின்னு தர 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 தரன்னு இந்த கோபிக்கை இழுத்துன்னு வரா. பக்கத்து வீட்டிலேயே அந்த கோபிக்கை தர 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 தரன்னு கையோட கண்ணனை பிடிச்சு இழுத்துன்னு வரா. அந்த வீட்டு எதிர்த்த வீடு இந்த வீடு அந்த வீடு எல்லா கோபிகையையும் தர தர தரன்னு கண்ணனை இப்படி பிடிச்சு இழுத்துன்னு வரா. ஒரு கோபிக்கைக்கு இன்னொரு கோபிக்கை பிடிச்சுட்டு இருக்கிற கண்ணன் கை கண்ணுக்கு தெரியல, அந்த கண்ணன் கண்ணுக்கு தெரியல, தான் பிடிச்சுட்டு இருக்கிற கண்ணன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியல. எல்லாரும் இப்படி வரா, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கோபிகள்னா, ஏன் அந்த கோபிக்கை கையை இப்படியே நீட்டின்னு வரா. இந்த கோபிக்கை நினைச்சுக்கிறா கண்ணனை பிடிச்சுன்னு நான் வரேன், அந்த கோபிக்கை ஏன் இப்படி கையை இப்படியே நீட்டின்னு வரா. எல்லாருமா வந்து யசோதே யசோதே யசோதா உள்ளேந்து வெளியில வந்து பார்த்தா 20-30 கோபிகைகள் எல்லாரும் வெறும் கையை இப்படி நீட்டின்னு வரது போல கோபி யசோதைக்கு தோன்றது. யசோதைக்கு யாரு கையில இருக்கிற கண்ணனும் தெரியும், இது கிருஷ்ண லீலையிலேயே திவ்யமான லீலை.
வெண்ண திருடுற லீலையிலேயே திவ்யமான லீ. யார் கையில இருக்கிற கண்ணனும் யசோதைக்கு தெரியலையா, எல்லாரும் இப்படி வெறும் கையை நீட்டின்னு வராளே. சில சமயம் யசோதை சுலுக்கு எடுக்கிற வழக்கம் உண்டாம். என்னது 30 கோபிகளுக்கும் சுலுக்கா எடுத்து மாளாது போல இருக்கே, இன்னைக்கு நாள் முழுக்க இதுக்கே போயிடுமா நினைச்சுட்டே இருக்கும் போது, என்னடி எல்லாரும் இப்படி நீட்டின்னு வரேன், வெறுங்கையே நீட்டின்னு வரேன். கோபிகை சொன்னாலா, ஒவ்வொரு கோபிகையா வெறுங்கையா கிருஷ்ணனை பிடிச்சுன்னு வந்தாதான் நம்புவேன் இல்லையா, பார் கிருஷ்ணன் பிடி கிருஷ்ணன். பக்கத்துல இருக்கிற கோபிகை, ஏண்டி வெறுங்கையை நீட்டுறது, பார் என் கையில இருக்கான் பார் கிருஷ்ணன், இதோ பார் யசோத கிருஷ்ணனை பார், யசோத கிருஷ்ணனை பார் கிருஷ்ணனை பாரு. ஒவ்வொருத்தரா என் கையில கிருஷ்ணன், என் கோபிகைகள் கையில தானே கிருஷ்ணன், உண்மையில பக்திக்கு கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படிங்கறதானே, கோபிகைகள் கையில கிருஷ்ணன், ஒவ்வொரு கோபிகையா என் கையில கிருஷ்ணன், என் கையில கிருஷ்ணன் சொல்ல சொல்ல யசோத பார்த்தா கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ ணன்னு நினைச்சு நினைச்சு ரா பகலா கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லி சொல்லி கிருஷ்ணன் பித்து பிடிச்சுடுச்சு. ஒத்தர் கையிலயும் கிருஷ்ணன் இல்ல. கிருஷ்ணன் எங்க தெரியுமா இருக்கா, காத்தால 6 மணிக்கு தயிர் சாதம் சாப்பிட ஆரம்பிச்சான் வீட்டுல உள்ள உட்கார்ந்து. மணி பத்தாறுது, இன்னும் சாப்பிட்ட பாடாகல, கூப்பிடுறேன் பார் கிருஷ்ணா கண்ணா கண்ணா கூப்பிட்டா உள்ளேந்த அந்த கண்ணன் திருட்டு விழி விழிச்சுண்டு இப்படி முழி முழின்னு முழிச்சுண்டு 5 விரலையும் வாய்க்குள்ள போட்டுண்டு தயிர் வழிய வழிய அங்கேருந்து வந்து எட்டி பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்கறான். கோபிகள்லாம் பார்த்தா பிரமிச்சு போயிடுது. ஒரு நிமிஷம், அட கிருஷ்ணன் இருக்கானே, நம்ம கையிலலாம் இருந்தானே அப்படின்னு இப்படி பார்த்தா தன் கையில இருக்கிற கிருஷ்ணனும் தெரியறான், பக்கத்து கோபிகையில கையில இருக்கிற கிருஷ்ணனும் தெரியறான், அனந்தமான கிருஷ்ணனும் தெரிய யசோத கிருஷ்ணனும் தெரிய என்னது இதுன்னு பிரமிச்சு போய் இப்படி ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தா பட்டு 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 பட்டுன்னு எல்லா கிருஷ்ணனும் மறைய யசோத கண்ணன் மட்டும் தெரிய கோபிகள் எல்லாம் பிரமிச்சு போய் என்ன ஜாலம் பண்றான் பத்தியா யசோத, உன்னுடைய கண்ணன் சாமானிய கண்ணன் இல்ல, மாயா ஜாலம் பண்ற கண்ணன் தாயே யசோதா புந்தனே ஆயர் குல தாயே, யசோதா புந்தன் ஆயர் குல தாயே, யசோதா புந்தனே ஆயர் குல மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடித்தாயே, யசோதா புந்தனே ஆயர் குல மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடித்தாயே, யசோதா புந்தனே ஆயர் குல மாயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தையலே கேளடி தையலே கேளடி தையலே கேளடி தையலே கேளடி முந்தனே பையனை போனவே பையனத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை தாயே, யசோதா புந்தன் ஆயர் குலதூதித்த மாயனே கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே மற்றொரு சந்தர்ப்பம் பொழுது விடிஞ்சதும் விடி
யசோத தயிர் கடையறான். பாடிக்கொண்டே கிருஷ்ண கீர்த்தனம் பாடிக்கொண்டே சலசல சலசலன் தயிர் கடையறான். அதுக்கு பக்கவாத்தியம் யசோதையனுடைய பாட்டுக்கு பக்கவாத்தியம் எது? இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார் வியாக்கியானமா, கிருஷ்ண கீர்த்தனம் பாடிண்டே கடையறா இல்லையா, குண்டலம் கிணு கிணுன்னு அசைய, கங்கணம் கணக்கணன்னு ஒலிப்ப, தயிர் சல சலன்னு சப்திக்க, பறவைகள்லாம் காத்தால வேலையா இருக்கிறதுனால கீச்சு கீச்சுன்னு கத்த, இதெல்லாம் பக்கவாத்தியமா யசோதையனுடைய பாடலுக்கு இருக்கான். இப்படி பாடிண்டே கடையும் பொழுது கண்ணன் தொட்டில்ல படுத்துருக்கான். சின்ன கண்ணன், குஞ்சு கண்ணன், இப்படி படுத்துட்டே இருக்கான். முழிச்சுன்னுட்டான். முழிச்சுண்டதுமே அவனுக்கு அம்மா வேணும், முக்கியமா வெண்ணெய் வேணுமா அம்மாவை விட. எழுந்துட்டதுமே ஜல்லுன்னு அந்த தொட்டிலேருந்து குதிச்சான். சலார் விலார்னு அவனுடைய தண்டை கால் கொலுசு கொஞ்ச அங்கேந்து ஓடி ஜல் 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 ஜல்னு ஓடி வந்து அம்மா அவனுடைய முதுகுல தொப்புன்னு குதிச்சு விழுந்து அம்மா அவனுடைய கழுத்தை ஒரு கையால கட்டி கொண்டு கண்ணத்தோட கண்ணம் வச்சுண்டு மற்றொரு கையால மத்த பிடிச்சு விட்டான். இதுதான் உடுப்பி கிருஷ்ணன் ரூபம், உடுப்பி கிருஷ்ணனுடைய ரூபம். பாகவதத்துல ஒவ்வொரு லீலை ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாரத தேசத்துல கோவில் உண்டு. ஒவ்வொரு ஸ்லோகம் அதுக்கு பிரமாணம். வேணுகானம் பண்றான்னா வேணுகான ஸ்லோகத்தை பிரமாணமா கொண்டுதான் வேணுகானம். காளிய நர்த்தன கிருஷ்ணன்னா ஊதுகாடியில் அந்த காளிய நர்த்தன கிருஷ்ணனே இருக்கான். ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கும் பாகவத ஸ்லோக பிரமாணம். இதுதான் உடுப்பி கிருஷ்ணன். இப்படி கண்ணத்தோட கண்ணை வச்சுட்டு அம்மா பாலுமா அப்படின்னு கேட்கறது குழந்தை. உடனே யசோத மாத்ரு வாத்சல்யத்தோட கண்ணே பால் வேணுமா அப்படின்னு கண்ணனை மடியில விட்டுன்னு பால் கொடுத்துட்டே இருக்கா. திடீர்னு அடுப்புல வச்சிருக்கிற பால் பொங்கறது, அடுப்புல வச்சிருக்கிற பால் பொங்கறதேன்னு பட்டுன்னு கண்ணனை இறக்கி விட்டுட்டு உள்ள ஓடுறா. இது கோபமா கிருஷ்ணனுக்கு. அங்க இருக்கிற பானையை உடைச்சான், தயிரை கொட்டினான், கயிற அறுத்தான், மத்த முறிச்சான். அந்த வெண்ணைய மட்டும் எடுத்துட்டான். தயிர்லயே நடந்து நடந்து போறான். தயிர் தோஞ்ச பாதத்தோட அங்க போய் ஒரு உரலான். கண்ணனுக்கு புத்தி சாத்துரியம் அதிகம், அதனால ரொம்ப கிரியேட்டிவா விளையாடுவான். விளையாடுறது முத கொண்டு கண்ணன் இடத்துல இருந்தா கத்துக்கணும். அந்த உரல் அப்படி கவுத்து போட்டதுமே ஸ்டூலா மாறிடுது. அதுல உக்காந்துட்டான் மிருஷா சுருகு, பொய் அழுக வச்சுண்டு ஸ்வர அழுக அழறானான். அங்கேருந்து யசோத வந்தா, வந்து பார்த்தா கயிறெல்லாம் அருந்து கிடக்கு, மத்தெல்லாம் முறிஞ்சு கிடக்கு, தயிரெல்லாம் கொட்டி கிடக்கு. எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டா. ஏன்னா தயிரிலேயே நடந்து நடந்து போயிருக்கான் இல்லையா. அந்த பாத சுவடு கோகுலாஷ்டமிக்கு இழகோலம் போட்டது போல தயிராலேயே கோலம் போட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அந்த துவாரேன் பார், இந்த விஷமத்துக்கு ஒரு எல்லாம் இல்லையா, உன் பிடிக்கிறேன் பார் அப்படின்னு யசோத ஓட கண்ணன் ஓட யசோத துரத்த கண்ணன் துரத்த தியாகராஜ சுவாமி பாக்குறார். யசோத பிடிக்க முடியுமா, என்ன புடிச்சுட முடியுமா இந்த பரம்பொருளை? நாலு தலையுடைய பிரம்மாவாலேயே பிடிக்க முடியாத அந்த வஸ்துவை, மூணு கண்ணுடைய சிவனாலேயே பிடிக்க முடியாத அந்த வஸ்துவை பிடிச்சுட முடியுமா, அந்த ஹரிய பிடிச்சுட முடியுமா? நாம ஒரு சாதனை பண்ணி பிடிக்கணும்னா பிடிக்க முடியாதா? இவ்வளவு பாட்டு பாடுறேன், தெரிஞ்சு வச்சிருக்கேன், வந்து தரிசனம் கொடு கிருஷ்ணா, கொடுக்க மாட்டானோ? இவ்வளவு பூஜை பண்றேன், ஆச்சு வைகுண்ட ஏகாதசினா நிர்ஜலமா ஒரு தண்ணி கூட குடிக்காம நான் உபவாசம் இருப்பேன், எனக்கு எனக்கு தரிசனம் கொடு, வரமாட்டானோ? கிருஷ்ணா என்னால முடியலையே, உன்னை பிடிக்க முடியலையே அப்படின்னு கைய விரிச்சு ஒரு பொட்டு கண்ணீர் விட்டா வந்து நிப்பானா. அதுதான் பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு யசோத ஓடுறா, வரல, கண்ணனை பிடிக்க முடியல, பிடிக்க முடியலன்னு அப்படியே பெருமூச்சு விட்டு தலை கூந்தலெல்லாம் அவிழ்ந்து புஷ்பங்கள் எல்லாம் உதிர்ந்து வேர்த்து விறுவிறுத்து விட்டு யசோத முடியலையே அப்படிங்கிறா. கண்ணன் தானே வந்து கடைச்சி விட்டானான். அம்மா பிடி அப்படின்னு தானே வந்து நையாண்டி பண்ணிண்டு அம்மா கையில அகப்பட்டு நுட்டான். பட்டுண்டதுமே இவ பார்த்தா கட்டேன் பாருன்னு, இன்னைக்கு உன உரல்ல கட்டேன் பார் அப்படின்னு உரல்ல வச்சு கைத்த போட்டு சுத்ரா 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 துவெங்குள் யோ நம பூத்ததா
ரெண்டு அங்குலம் குறையறதா, டூ ஃபிங்கர் ஸ்பேஸ் கேப். பெரிய கைத்தா எடுத்துன்வா, பெரிய கயிறா எடுத்துன்வாங்கிறா. பெரிய கைத்த போட்டு கட்டினாலும் மறுபடியும் துவெங்குல் யோனம புத்ததா. ஊர்ல இருக்கிற அத்தனை கயத்தையும் பின்னி பிணைஞ்சு கட்டு கட்டுன்னு கட்டினா மறுபடியும் துவெங்குல்யோ நம புத்ததா. கட்ட முடியல, கட்டவே முடியல. சுகர் பாக்குறார், எப்படி கட்ட முடியும்? கண்ணன் பாக்குறான், நாமா கட்டணம்னா இந்த கயிறால கட்ட முடியாது, பாசம்னா கயிர். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், வெறும் பாசத்தால கட்ட முடியாது, பிரேம பாசத்தால கட்டலாம், பக்திங்கிற கயிற்றால கட்டலாம். அதனால கண்ணன் என்ன பண்ணானா, கயிற்றையும் எடுத்து கொடுத்து வயிற்றையும் எக்கி கொண்டு, அம்மா கட்டுமா அப்படின்னதும் யசோத கற்றாளாம், தேவர்கள்லாம் பார்க்கிறார்கள், பிரம்மா இந்திரன். உபநிஷத்தினுடைய உச்சியில இருக்கிற அந்த கிருஷ்ணன், ஒரு ஆய்ச்சி ஆயர் குலத்துல இருந்த யசோத இப்படி கட்டிட்டாலே, விரமனும் இழந்திரும் மனதில் பொறாமை மனதில் பொறாமை கொள்ள விரமனும் மனதில் பொறாமை கொள்ள விரமனும் மனதில் பொறாமை கொள்ள விரலில் கட்டி வாய்ப்பத்தி, உரலில் கட்டி வாய்ப்பத்தி, கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பத்தி, கண்ணனை உரலில் கட்டி வாய்ப்பத்தி, கெஞ்ச வைத்தாய் 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 தாயே என்ன தபம் செய்தன யசோதா, என்ன தபம் செய்தன யசோதா, என்ன தபம் செய்தன யசோதா, என்ன தபம் செய்தன யசோதா, எங்கும் நிறை பராபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. யசோத உரல்ல கட்ட மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா யசோத. இப்போதான் உரல தடக் புடக் தடக் புடக்னு உருட்டின்றான், எங்கேயோ கிளம்புறான். கண்ணன் ஒரு விரல சச்சா கூட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதுல. எங்க போறான்னா, கவையா ரெண்டு மரம், மருத மரம் முளைச்சிருக்கு. குபேரனுடைய பிள்ளைகள் தான் நளகூபரன் மணிகிரீவன் சாபத்தால மரமா போயிருக்கார்கள். மரமா போயிடு அப்படின்னு மட்டும் விட்டுருந்தா அது சாபம். பிருந்தாவனத்துல மரமாக முளைக்க கடவுது அப்படின்னா இது அனுகிரகம் அல்லவோ. மேலும் சொன்னார், என்றைய தினம் கண்ணன் உங்க இடையில பிரவேசிப்பானோ அன்றைய தினம் உங்க சாப விமோச்சனம். இது சாபம் மாதிரி இருக்கே தவிர, அவர்களுக்கு இந்த ரெண்டு மரமா முளைச்சு விட்டார்கள் இல்லையா, கண்ட காட்சிகள்லாம் அருமையான காட்சிகள். அதனால என்னைக்கு சாபம் தீருமோன்னு நினைக்கவே இல்லையா அவர்கள். இன்றைய தினம் உரலை உருட்டின் அட, நம்ம பக்கத்துல வந்துட்டானே கண்ணன் அப்படின்னு ரெண்டு மரங்களும் ஆசையா பாக்குறதாம். அப்படியே நம்ம பக்கத்துல வரானே, உள்ள பிரவேசிக்கிறான் கண்ணன் உரலை. அப்படி உள்ள மரத்துக்குள்ள பிரவேசிச்சதுமே மேனி சிலிர்க்கறதா அந்த மரத்துக்கு, ரெண்டும் மரமும் சிலிர்க்கறது. இப்படி இழுத்தா அந்த உரலை தடக் புடக்கன்று, உடனே மரம் முறிஞ்சது. இந்த ரெண்டு பேரும் வெளிப்பட்டார்கள். உடனே சொல்றார்களாம், கிருஷ்ணா குரல்னு ஒண்ணு இருந்தா உன்னை பாடணும் கண்ணா, காதுன்னு ஒண்ணு இருந்தா உன்னை கேட்கணும், மனசுன்னு ஒண்ணு இருந்தா உன்ன அல்லவோ நினைக்கணும். இந்த கண்ணும் காதும் மூக்கும் எப்படி தெரியுமா இருந்தது, நல்ல விஷயத்தையா ஈடுபட்டு இருந்தது. கண்டதை பார்த்துட்டு இருந்தோம், அழகிகள் அழகிகள்னு எதையோ பார்த்துட்டு இருந்தோமே, அழகிய மனவாளனான உன்னை அல்லவோ பார்க்கணும். காது எதையதையோ கேட்டு இருந்தே வம்பு பேச்செல்லாம் உன் கதையே அல்லவோ கேட்கணும். வா எதையதையோ பேசின்று இருந்ததே உன் பாட்ட அல்லவோ பாடணும். வாணி குணானுகதனே ஷவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஹ தவ பாதயோனஹ ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாய ச ஜகத் பிரணாமோ திருஷ்டி சதாம் தசனேஸ்து பவத்தனு
drishti sadayam sada drishti sadayam sada drittihi kadala unna kekanam vaayala unna paadanam kannala unna paarkanamna sollala drishti sadam சாதுக்களை பார்க்கணும், சத் சங்கத்தை கொடு கிருஷ்ணா. மறுபடியும் எங்களை ஊருக்கு அனுப்புறியே, மறுபடியும் பழையபடி நாங்க கெட்ட பாதையில போயிடக்கூடாது. உன்னுடைய அனுகிரகத்தால நீ சத் சங்கத்தை கொடு, நாங்க நல்லோர்களா இருக்கணும். சதையா பாங்க சத் சங்க இவர்களுடைய சாபத்தை கண்ணன் தானே விமோசனம் பண்ணா. அப்படி இருக்கும்போது கண்ணனுடைய கட்டை அவிழ்த்துட்டு போக கூடாதோ? அதுக்கு அவர்கள் நினைக்கிறாராம், சாபத்தையே விமோசனம் பண்ண கண்ணனுக்கு தன் கட்டை அவிழ்க்க தெரியாதா என்ன? இது உபகாரம் பிரத்யுபகாரம் பண்றது போல இல்ல, யாருக்கு கட்டுறதுக்கு ரைட்டு கொடுத்துருக்கானோ அது போல அவிழ்க்கிறதுக்கும் யாருக்காவது ரைட்டு கொடுத்துருப்பான், அவர்கள் தான் வந்து அவிழ்க்கணும். அது போல இவர்கள் போனார்கள். நந்தகோபர் வந்து அந்த கட்டை அவிழ்த்து பார்த்தா, தாமம்னா கயிர், உதரம்னா வயிர், அந்த வயிற்றுல கயிற்று போட்டு கட்டினதுனால ஒரு தழும்பு வந்துடுத்தான் கண்ணனுடைய குஞ்சு வயிறுல. கயிற்றால வயிற்ற கட்டினதுனாலதான், உதரத்தை தாமத்தால கட்டினதுனாலதான் தாமோதரன் என்று கண்ணனுக்கே பெயர் வந்துதான். தாமோதர லீலை, காளிய நர்த்தன லீலையோட இன்றைய தினம் முடிச்சுப்போம். மற்றொரு சந்தர்ப்பம் அனந்தமான லீலைகள்ல, ஒரு மடுவுல எல்லா மாடு கன்றுகளும் அந்த தண்ணீரை குடிச்சு குடிச்சு விஷபாத தலைக்கு ஏறி எல்லாம் சொருகி போயிடுச்சு. என்னது இது? பட்சிகள்லாம் செத்து போறது, மாடு மிருகங்கள்லாம் செத்து போறது, மரங்கள்லாம் அப்படியே உதிர்ந்து போறது என்ன காரணம்னு பார்த்தா, அங்க ஒரு விஷசர்ப்பம் இருக்கான். அந்த மடுவில யமுனேல தம் சண்ட வேக விஷ வீரியம் அவேட்சத்தேன கலசம் யமனாவதாரஹ கிருஷ்ண கதம்ப மதிருக்கிய ததாதி துங்கம் ஆஸ்மாடனோபத்விஷோதே. அந்த மடுவில காளியன் என்கின்ற விஷ சர்ப்பம் இருக்கான் என்று தெரிஞ்சு நுட்டான் கண்ணன். அப்பதான் கிருஷ்ணன் இந்த விஷ சர்ப்பத்தை நீக்கணும் விரட்டணும்னு தீர்மானம் பண்ணி பலராமர் வீட்டிலேயே விட்டார். மற்ற ஆயிர சிறுவர்களோட அங்கேந்து வந்து கரைக்கு வந்து கதம்ப விருட்சத்தை சரசர சரசரன்னு ஏறி அந்த கச்சமா தன்னுடைய பீதாம்பரத்தை கட்டி கொண்டு புல்லாங்குழல இடுப்புல சொருகி கொண்டு கண்ணன் யமுனக்குள்ள சல்லன்னு குதிச்சான். அப்படியே தம் பிரேட்சணீய சுகுமார கனாவதாத்தம் நீஞ்சி 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 வந்தா, தாழம் புதர்ல எங்கேயோ உறங்கி கிடக்கிற அந்த காளியன் புஸ்னு தலைய தூக்கினான். யார் அது? ஏதோ ஒரு பிஞ்சு வாண்டு பய, எவ்வளவு தைரியமா வந்துட்டான் அப்படின்னு அந்த காளியன் அந்த குழந்தைய பார்த்ததுமே கண்ணனை வாளால அப்படியே கட்டு 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 கட்டுன்னு கட்டி முகம் மட்டும், கிருஷ்ணனுடைய முகம் மட்டும் தெரியாது. ஆயிர சிறுவர்கள்லாம் அழ ஆரம்பிச்சு விட்டார். கண்ணா பாம்பு கட்டிவிடுத்தே, அடாடா கண்ணனை பாம்பு கட்டிவிடுத்தே, வாடா கண்ணா, வா கண்ணா, கண்ணா வான்னு அழ அந்த அழுகுரல் யசோத நந்தகோபருக்கு கேட்க, எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா வயத்திலையும் வாயிலையும் அடிச்சு கொண்டு அழறார்கள். அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தான், இனி அழவிடக்கூடாது. பட்டுன்னு காளியனுடைய தலைக்கு ஏறிவிட்டான். கண்ணன் காளியனோட தலைக்கு ஏறினதுமே மறுபடியும் வாளால கண்ணனை கீழே தள்ளனம்னு வாழை ஆட்டினா கண்ணன் பார்த்தான், என் இடத்துலயே வாழை ஆட்டுறையா பயலே அப்படின்னா வாழை பிடிச்சு நோட்டான். இப்ப ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுத்தான், காளியனுடைய தலையும் எனக்கு பேலன்ஸ்க்கு வாலும் கிடைச்சிருத்தா. அதனால கண்ணன் உடனே காளிய நர்த்தனமே ஆட ஆரம்பிச்சுட்டானாம். த கிட ததீம் த கிட ததீம் த ஜனுத்தீம் த கிட ததீம் த கிட ததீம் த ஜனுத்தீம் த கிட ததீம் த கிட ததீம் த ஜனுத்தீம் நாகஸ்வராவளியின் பேர் இந்த ராகத்துக்கு. த கிட ததீம் த கிட ததீம் த ஜனுத்தீம் ஜன்னு தஜ்ஜட்டு தகிட ததீம் தகிட ததீம் தஜனு தீம் ஜன்னு தஜ்ஜட்டு தகிட ததீம் தஜனு தீம் ஜட்டு தஜ்ஜட்டு தகஜனு தீம் ஜனு தஜனு தஜனு தகதீம் தக தகிட தக தகிட தகிட ததீம் தகிட ததீம் தஜனு தீம்
நாகத்துக்கு மேல கண்ணன் ஆடுறதுனால நாகஸ்வராவளிங்கிற தில்லானாவ அடியனுடைய சங்கீத குருவான ஸ்ரீ லால்குடி ஜெயராமன் அவர்கள் கிருஷ்ண லீலைகளுக்காகவே வேண்டி அமைச்சு கொடுத்திருக்கார். இதுல பலவிதமான பாவம். காளியன் ஒவ்வொரு தலையா தூக்க கிருஷ்ணன் கலீர் 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 கலீர்னு தன்னுடைய சரணத்தை வைக்கிறான். அதனால தகிடதீம் ததீம் காளியன் தலையை தூக்குறான், கிருஷ்ணன் சரணத்தை வைக்கிறான். தலைய தூக்க ஜனுதீம் கிருஷ்ணன் சரணத்தை வைக்க தகிடதீம் ததீம் தகதீம் கிட்ட ஜனுதீம் தகதீம் தகிட்ட தகதீம் ஜனு தகதீம் உடனே காளியன் நினைச்சுக்கிறானா ஒவ்வொரு தலையா தூக்கினதுனாலதான் ஆடிட்டான் கண்ணன். பல தலைய தூக்கி பார்ப்போம். அதனால சமக சபம்மா சதப்ப சதத்தா சாகம பதச வரிசையா தூக்குறான். தூக்கினா கண்ணனுக்கு என்ன பயமா என்ன, இன்னும் ஸ்டேஜ் பெருசா போனா ஆடுறவாளுக்கு சௌரியம் தானே. சின்ன இடமா இருக்கிறத விட பெரிய இடமா இருந்தா ஆடுறதுக்கு சௌரியம். அதனால இப்படி தூக்கினதுமே உடனே காளியன் நினைச்சுக்கிறானா இது வரிசையா தூக்கிட்டோம், அதனாலதான் கண்ணன் ஆடுறான். எங்கெங்கேந்தாவது தலைய தூக்கி பாப்போம், அப்படி இருந்தா கண்ணன் வழுக்கி யமுனையில விழுந்துடுவான், மறுபடியும் வாளால கட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நூறு தலையில எங்கெங்கேந்தோ சக தச கம பச பத சக மத மப லப மகச அப்படின்னு தூக்க இன்னும் கண்ணன் தாவி தாவி குதிச்சு குதிச்சு விதவிதமான நாட்டிய முத்திரைகள்லாம் காண்பிச்சு சக மப மக மப லச க மக சக சமக ப மத பச தக சமக லச க சக ப ர ப ம ப மக மக சத தத் சக ப ம ச த ப மக ச சக ததிம் தஜம் தணம் அந்த காளியனுடைய பத்னிகள்லாம் மன்னிப்பு கேட்க காளியனும் தெரிந்த கண்ணன், இனி நீ இந்த விஷசர்ப்பம் மக்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நீ உன் சமுதிரத்துக்கே போ, ரமண த்வீபம்ங்கிற உன் ஊருக்கு போன அனுப்பிச்ச பிறகு கோகுலத்தை மறுபடியும் வாழ வச்சான்.
அமிதா பிரேமிக ஹிருதயவே ஹரணா.